இந்தியா என்பது இந்து தேசம் அல்ல. உலகத்துறையை நல்லா அடிங்க, கொஞ்சம் அழகா அடிங்க. இந்தியா என்பது இந்து தேசம் அல்ல. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பன்முக தேசம். இங்கே எந்தவித பிரிவினைக்கும் இடமில்லை. இப்ப கொஞ்ச காலமா என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு எண்ணெய் தோட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், வந்தேரி வந்தேரி நாயகலா எங்களுடைய இஸ்லாமிய தாய்மாமன், என் தாய்மாமனை வந்தேரின்னு சொல்வதற்கு அல்லாஹ் ஒருவனை தவிர வேற எவனுக்கும் உரிமை இல்லை. அச்சப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. யார் அமித்ஷா பையன் சொல்றாரு, நாங்க ஏன்டா அஞ்ச போறோம்? ஏ உன்னை போல உயிர் பிச்சை கேட்டு ஆங்கிலம் அடிமைப்பட்டு உயிருக்காக மண்டிட்ட கூட்டம் இந்த அல்லாவுடைய அடிமை கூட்டம் என்னடா? தான் அஞ்சு முதல் அடிபடுது அல்லா ஒருவனை தவிர வேற எவருக்கும் அடிபடுத கூட்டம் இல்லை. நீ யார்த்து சொல்ற மரண பயம் தோணுதான், யாருக்குடா மரண பயம்? ஏ என் மாமன் கல்யாணத்தை கூட லேட்டா முடிப்பாண்டா, ஜனாசா தோணுனா உடனே போயிருவான். ஏ இது மரணத்தை அஞ்சு ஓடக்கூடிய கூட்டம் இல்லடா, மரணத்தின் வாயில திறந்து மரணத்துக்காக காத்துக்க கூடிய கூட்டம் இல்ல இந்த இஸ்லாமிய கூட்டம். பிறந்த என் கண்ணியை மிக்க என் மாமிமாருடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே குழந்தைக்கு பாகம் பாங்கும் காமத்து சொல்லி உன்னை எந்த நேரமும் உன்னை மரணம் முத்தமிடும் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய சமூகம் அடா எங்கள் சமூகம். உனக்கு தெரியுமா அது எதுக்கு திருக்குறள் தூக்கிட்டு அழுத ஆர்எஸ்எஸ் பிஜேபி? நீ எங்காவது ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு நான் சொல்றதை கேளு. நான் இந்து சமூகத்தை சார்ந்தவன், தேவ சமூகத்தை சார்ந்தவன். என் மனைவி பள்ள சமூகம், உன் ஜாதி மத வெறிகள் குப்பை போடுறா. இந்த திருக்குறளை பத்தி உனக்கு தெரியுமா? திருக்குறள் இறைவனுடைய இறைச்சட்டம். ஏய் சரிய சட்டம்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபி. என்னைக்கு தலாக் சட்டத்துல சரிய சட்டத்தில் கை வச்சியோ அன்னைக்கு அவனுக்கு அழிவுடிச்சம்டா. இந்த திருக்குறளை படி, இதை படிப்பதற்கு இஸ்லாத்தை தழுவ வேண்டிய அவசியம் அல்ல. ஏன்னா இறைவன் அல்லாஹ் அழகா சொல்றான், இது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வழங்கப்பட்ட நல்லூர் என்று வேறு இல்லை. நீ இந்த திருக்குறளை படிச்சதா என் மாமனுடைய கண்ணியம் தெரியும், என் மாமனுடைய பொறுமை தெரியும், என் மாமனுடைய தியாகம் தெரியும், என் மாமனுடைய கடமை தெரியும். உதிரத்தை எடுக்கக்கூடிய கூட்டம் அல்லடா இந்த இஸ்லாமிய கூட்டம். தன்னுடைய உதிரத்தை கொடுத்து காப்பாற்றக்கூடிய கூட்டமடா இந்த இஸ்லாமிய சமூகம். தீவிரவாதிகள் கூட்டமா? யாருடா சொன்ன தீவிரவாதி? தாடி வச்சிருக்கோம்ல தீவிரவாதியா? அப்ப மோடிய தீவிரவாதியா? அமித்ஷா தீவிரவாதியா? ஏ தாடி வச்சிருந்தா அழகா இருப்பாண்டா என்ன மாதிரி? என்ன மாமா அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏ மனிதன் இடத்தில் இரக்கம் கொள்ளாது என்பது அல்லாவும் இரக்கம் கொள்ளாமடா சொல்லக்கூடிய சமூகமடா என் மாமன். அந்த வீட்டார் பசியோடு இருக்கும்போது உணவு அருந்தாதே என்று சொல்லக்கூடிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா மாமா மாமிமார்கள்லாம் சொல்றேன், தைரியமா இருங்க. நீங்க நீ கம்பீரமா சொல்லு, அல்லாஹ் உனக்கு போதுமான பாதுகாக்கிறதுக்கு, அல்லாவை தவிர உன்னை பாதுகாக்கிறதுக்கு சிறந்த காவலன் யார்? அல்லாவை தவிர உனக்கு சிறந்த உதவியாளன் யார்? அல்லாஹ் விருப்பம் என்று எந்த உயிரும் அறிவிக்காது. என்ன உண்மையா பொய்யா? ஏன் அமைதியா இருக்கிய? உங்களை தான் படைத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாவை சொல்றேன். கம்பி கம்பு இருக்குல்ல, சாப்பாடு பண்ண கொடுத்தீங்களா? உணர்வு வரணும். நான் கேட்கிறேன், பிரவுனை விட ஒரு கொடியக்காரன் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த சமூகம் நம்புறத விட கொடிய சமூகம் பாத்துருக்கீங்களா? உங்க சிறிய கூட்டம் 317 பேர் கிட்ட தான் இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான எதிரிகள் நிற்கும் போது வானவர்களோட துணையோட அல்லாவோட துணையில நீங்க வென்று காட்ட இல்லையா? நீ எதுக்கு பயப்படுத்தீங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயற்கை சீக்கிரம் வந்தது, சுனாமி வந்தது, வர்தா வந்தது, கஜா வந்தது. தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நமக்காக இருக்கிறம் ஏந்தி பிச்சை எடுத்து இந்த இந்து சமூகத்தை வந்து எல்லாரையும் காப்பாற்றுற சமூகம்டா இந்த இஸ்லாமிய சமூகம். நன்றியை மறந்துட்டீங்களா? நான் கேட்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த இடத்துல சவால் விடுறேன். தமுக, எஸ்டிபி, டிஎன்டிஜே, இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு, அத்துறை பேரும் எந்த பிரிவினின்றி இந்த சமூக மனித சமூகத்துக்காக பாதுகாத்து உதவக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி ரத்த தான கழகம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீ எத்தனை வசதி சொல்லு, நீ சொல்லுடா, நான் கட்டுப்படுறேன். மானம் இல்லை உனக்கு, மானம்
என் கோயில் கருவறைக்குள்ள எங்களை விட மாட்டேன்டா. இந்த நாட்டுக்கு சட்டத்தை அமல்படுத்தினேன். டாக்டர் அம்பேத்கர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சமூகத்தை உள்ள விட்டியா? என் மனைவி சமூகமான பல்லன் சமூகத்தை நீ கருவறைக்குள்ள விட்டியாடா? பல்லரை பார்த்தா தீட்டுங்க, தொட்டா தீட்டுங்க, நாடார தொட்டா தீட்டுங்க. நாடார ஐயா கொஞ்சம் கேளுங்க, இங்க நாடார ஐயா என் தங்கம் எங்கேயாவது இருக்கீங்களா கேளுங்க. உங்களை பொது பாதையில கூட போக விட மாட்டேன்ட்டானா, உன்னை பொது கோத்துல குளிக்க விட மாட்டேன், பெண்கள் தோலசில போட மாட்டேன், முட்டிக்கில உன்னை வேட்டிக்கிட்ட முடியாம தீண்ட தகா சாதி பனையேறி பத்து பிடிச்ச சட்டு சாணாரூலத்திலயா இறைவன் சாருவான்னு சொல்லி உன்னை இழிவா பேசினா நீ அவனுக்கு சிச்சா 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 போடுவியா? பிறந்த சமூகத்தை இந்த உலக தலைநகர் சேர்ந்தா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அப்படின்ன அவர் என்ன சமூகம்? தன் சமூகத்தை மாறு தட்டி இன்னைக்கு அவரை யாராவது பார்க்க முடியுமா? சட்டம் கொடுத்துக்காரு பாருங்க, சட்டத்தை யாராவது பார்க்க முடியுமா ஐயா? அவர் தான் பெரிய மனுஷன். இன்னைக்கு நம்மால ஒரு ஆளுக்கார மனுஷனுங்க, இந்தியாவுடைய முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் ஐயா, அவரே கருவூருக்கு விட மாட்டேன்டா, அவரே கருவூருக்கு விட மாட்டேன்டாடா. என்னடா இந்து, என்ன இந்து, ஏ ஜாதி வெறியால எல்லாரும் வெட்டிட்டு மாடிட்டு சாவுதா? அதை தடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி அன்னைக்கு அடிமையா இருக்கும் போது எங்களுக்காக 61 பேருக்கு மேல செத்து மாட்டாண்டா. இந்த இஸ்லாமிய சமூகத்தை பேசுறதுக்கு உனக்கு என்ன அறிவு இருக்கு? எங்க பாப்போ, இந்தியா கேட்ல 96,000 பேர் இந்த இந்திய விடுதலைக்காக இந்த மாண்ட சமூகம் இருக்கு, அதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீ எத்தனை இருக்க சொல்ல சொல்ல நீ கேள்வி பத்திலாமா? ஒரு 3-4, ஒரு 2-3, ஒரு 1, ஒண்ணு இல்லை. நீ என்ன பேசுற, நீ என்ன பேசுற? இன்னைக்கு இஸ்லாமியர்களை காப்பாத்துறதுக்கா இந்த கூட்டம் அவங்க? அவர்களை காப்பாத்த அல்லா போதுமாடா, வாங்கிட்டா கேட்கறது. மோடி ஐயா உங்களை காப்பாத்துங்க, அமித்ஷா ஐயா உங்களை காப்பாத்துங்க. இப்ப ஒரு எச்சு ராஜா ஒரு தலைதான் பாருங்க, எச்சு ராஜா எங்களுக்கு பாரு இருக்கிற பிள்ளைல பாரு, ஒவ்வொருத்தரும் வீடு நுழைய மாட்டா அமிர்ந்துட்டிருக்கான். உனக்கு தேவையாங்கிற யாருக்கும் நான் கேட்கிற சவால் விட்டு இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுங்க, ஒரு இஸ்லாமிய சமூகத்தால ஒரு இந்துக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இஸ்லாமிய சமூகத்தால ஒரு கிறிஸ்தவன் எங்கேயாவது பாதிக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். ஏ அன்னைக்கு எங்களை பாதுகாத்தாண்டா, இன்னைக்கு எங்களை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்காங்கடா. மாமி நீங்க தளர்ந்துட்டீங்களா? நீங்க தளர்ந்துட்டீங்களான்னு கேட்கேன். இந்த சைனா பைவிலிய பாத்தீங்களா? இப்போ சைனா பைவிலிய ஹிஜாப் போடக்கூடாது, பர்தா போடக்கூடாதுன்னு சொன்னா இப்ப அவன் நிலம் என்ன தெரியுமா? நிலம் என்ன தெரியுமா? கொஞ்சம் இருங்க. தெரியும் உதிரத்தை தன் தாய்ப்பாலாக கொடுத்து எங்கள் பசுமனையா வளர்த்த சமூகம். இந்த சமூகம்
வீரன் ஆட்சியாருக்கு சின்ன பொழுதுக்கும் மீண்டும் ஆட்சியை கொடுத்து எங்களை கம்பீரமாக நடக்க வச்சது எங்களை திப்பு சுல்தான் மாமாவுடைய வம்சப்படா. இதுக்கு நாங்க எப்படி துரோகம் அளிக்க முடியும்? வந்தேரி இல நீயே வந்தேரி கைப்பற்றின பிழைக்க வந்த நாய் எங்கிட்ட என்ன டாக்குமெண்ட் கேட்க? நான் பிறந்ததுக்கே எனக்கு பெருசிட்டு இல்லடா, நீ எங்க தாத்தா கேட்க, எங்க அம்மா கிட்ட போய் கேட்க, அம்மா நான் எப்பமா பிறந்தாங்க மேல நோக்கி பாக்கலாம். என்னமா மேல பாக்க, இது கிளாஸ் பாக்கா? ஆமா ஒருக்குள்ள பரவாயில்ல, ஏழு பேர் பிறந்திருக்காங்க. அப்ப ஏழு பேர் பிறந்திருக்காங்க, எப்ப எங்க எப்ப பிறந்தமா? இல்ல ஒரு காலையில ஒரு அஞ்சு மணி இருந்தா தமார் வெடி வெடிச்சது, அப்பதான் நீ பிறந்தாங்க. ஒருவேளை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வெளியீடு போட்டாங்களா என்ன? இல்லடா அப்பதான் தீபாவளியா. சரிமா என் தங்கச்சி அப்புறம் மேல பார்க்காம இவ்வளவு மேல பார்த்தே நம்ம அப்படி பண்ணாலே மேல பார்க்கா. ஒரு நாள் 12 மணி இருக்கும் உன் தங்கச்சி பண்ணாங்க, அதான் கிறிஸ்துமஸா? ஏன் அப்படித்தானே நான் வளர்ந்துருக்கோம். நான் கேட்கிறேன், இந்த கருவு பிறக்கும், இந்த கருவு மௌத்தாகும், அல்லாவும் மட்டும்டா அறிவா? எங்கிட்ட டாக்குமெண்ட் கேட்கறதுக்கு அல்லா ஒரு மணி தவிர வேற யாருக்கு உண்மை இருக்கு? நீ கேட்கல, எங்க அல்லாண்ட போய் கேளு, எங்க அல்லா உனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மாமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஒருத்தர் இறங்காமனா வந்த இடமும் போன இடமும் தெரியாது. ஏ நீ யாரு எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடிமை கூட்டத்தை எதுக்குற. ஆமா போய் பாரு, சைனா போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், நல்லா இருப்பிய பள்ளிவாசம் தரங்க, எங்களுக்காக துவாசிங்க, எனக்கு நீங்க ஜனாசா தொழில் தொழிலாங்க, கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஏன் பெண் பிள்ளை பிறந்தாலே கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்யக்கூடிய காலத்திலும் பெண் பிள்ளை பிறந்தா பரக்கத்துன்னு சொல்லி ஆடு வெட்டி கொண்டாடக்கூடிய சமூகமடா என் மாமியோட சமூகம். கட்டிய மனைவியா இருந்தாலும், பெத்த தாயா இருந்தாலும், கூட பிறந்த தங்கையா இருந்தாலும், பெற்ற மகளா இருந்தாலும், கண்ணியத்தை கொள்ளக்கூடிய என் மாமி மீது எப்படா நீ கை வச்ச? மாமி நீ நம்ம போராட்டத்துக்கு வரும்போது நல்ல ஒரு வளர்ந்த வாரியை வாங்கிடுவா, நல்ல பிஞ்சு செருப்பட்டுவா நீ. அதுக்கு முன்னாள் நான் சொன்ன வார்த்தையை சொல்லியிருந்தேன், டிஜிபி ஏடிஜிபி அவர்கள் ரவி அவர்களும் சென்னையில் இருக்காரு, அவர்கள் பெண்களுடைய கூட்டத்தில் சொன்ன வார்த்தை, பெண்களே உங்களுடைய உடமைக்கோ கற்புக்கோ களங்கம் ஏற்படுமானால் நீங்கள் கொலை செய்தால் கூட வழக்கு குற்ற வழக்கு ஆகாது. உன்னுடைய போராட்டத்துக்கு ஆண் பெண் காவலர் தவிர ஆண் காவலர் யாராவது வந்தா சட்டு சட்டு அடிக்க. நான் பார்க்க என் பேஸ்புக்ல போடுற லைவ் பாக்குது, அடுத்த எம்எல்ஏ நான் தான், நீங்களா அமைச்சர்கள் போங்க. எப்படி இந்த நாட்டுக்கு நீ எழுதி வைப்பா, எழுதி வை, இந்த சமூகம் இந்த நாட்டுக்கு பாடுபட்டு இருக்கு. தேசிய குடியை கொடுத்தது யாரா? என் கண்ணியை மிக்க மாமியார்களுடைய கையால கொடுத்த கோயில்தான். ஆனா உனக்கு தெரியுமா, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி முஸ்லீமுக்கு செய்ய வச்சுட்டு அவனுக்கே வச்சுக்கிட்டான். ஆமா என் மாமாமார்கள் எல்லாரும் ஏக்கவாதியா பிரிஞ்சு கிடந்து ஒவ்வொரு கொடியும் கலந்தாங்க. ஜமாத்தார்கள் சொல்லி பார்த்தாங்க, அசரத்து மாமா சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. இப்ப சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சி மனிதன் செய்யல, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி செய்வது மிகவும் கேட்டுக்கிறான். அல்லாஹ் ஒருவன் தான்,